வேலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை தொடர்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. ரோப்கார் பணியில் மலை மீது இருந்து கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்து வருவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சின்னதொரு மலையின் மீது இருந்து கீழ் நோக்கி கட்டப்பட்ட கயிறு, அதில் கட்டிவிடப்பட்ட வாளியில் இறங்கி வரும் கள்ளச்சாராய பாக்கெட். இது வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா மலைப்பகுதியில் அன்றாடம் நடைபெறும் காட்சி. அங்கு பல ஆண்டுகளாகவே நடைபெற்று வரும் கள்ளச்சாராய விற்பனை குறித்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்திகள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பகலவன் உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் கள்ளச்சாராய விற்பனை இன்னமும் முடிவுக்கு வந்ததாக தெரியவில்லை. பள்ளிக்கொண்டா மற்றும் கந்தநேரி மலைப்பகுதியில் கள்ளச்சாராயத்தை காய்ச்சும் வியாபாரிகள் அவற்றை விற்பனை செய்ய நூதன முறைகளை கையாண்டு வருகின்றனர். மலை உச்சியில் இருந்து கயிறு மூலம் வாளி ஒன்றை கட்டிவிடும் வியாபாரிகள் சாராயத்தை வாங்க வருவோர் வாளியில் போடும் பணத்திற்கு ஏற்ப சாராய பாக்கெட்டுகளை வைத்து கீழே அனுப்புகின்றனர். கள்ளச்சாராயத்தை அருந்துவோரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுந்துள்ளது.